மலக்கிதே, மலக்கிதே, அம்மா, அனிதா, மலக்கிதே. அனிதா, என்ன என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவா. ஒண்ணு இல்லாமல அப்படி ஆவும்னு கத்துன சொல்லுமா, என்ன ஆச்சு? அனிதா, என்னாச்சு? உன் கையில ஏதோ அடிபட்டு வலியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அத்த, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. அனிதா, என் கண்ணை பாரு, என்கிட்ட கூட நீ சொல்ல மாட்டியா? கையை காட்டு. வேணா சிவா. காட்டுன்னு சொல்றல. இல்ல வேணா. அட காட்டு. வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன சிச்சுவேஷன்லயும் சிவா என்னை விட்டு பிரிஞ்சிட கூடாது. என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உயிருக்குள்ள சிவா மட்டும்தான் கலந்திருப்பான். சிவா இல்லாத உலகத்தையும் வாழ்க்கையையும் என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அனிதா, உடம்ப போட்டு நீ எப்படி வருத்திக்கிற? ஏன்னா நான் உன்ன அவ்வளவு லவ் பண்றேன். இந்த உலகத்துல என்ன உன்னை பிடிச்ச அளவுக்கு வேற யாரையுமே பிடிக்காது. என் மம்மி டாடிய விட நீ எனக்கு எப்பவும் ஒரு படி மேலதான் சிவா. நான் உன்னை அவ்வளவு பயங்கரமா காதலிக்கிறேன். நடக்கிறது எல்லாத்தையும் பாக்குறப்போ நம்ம வேலை இன்னும் ஈஸி ஆயிடும் போல இருக்கே. எது எப்படியோ, யார் யாரெல்லாம் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்களோ எல்லாம் நமக்கு சாதகமா அமைது. ஹாஸ்பிடல் போலாமா? அதெல்லாம் வேணாம் சிவா. நீ வேணான்னு தான் சொல்லுவ, ஆனா இது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு வலிக்குதோ இல்லையோ, ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குது அனிதா. அட்லீஸ்ட் உன் கைக்கு மருந்தாவது போட்டு விடட்டா?